ஹாய், ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பச்சை சுண்டைக்காய் வச்சு தான் குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பச்சை சுண்டைக்காயை இந்த மாதிரி விதையெல்லாம் எடுக்க வேணாம், நீங்கள் சும்மா லைட்டாக கீறி கீறி விட்டால் போதும். இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு ஒரு 10-15, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன சின்ன நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 2-10 தேங்காய் இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் பொருள். இப்போ நம்ம எப்படி தாளிக்கலன்றதை நம்ம போய் பார்த்துடலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா சுகர் எப்பவுமே நார்மலாக இருக்கும் அவங்களுக்கு. அடிக்கடி நம்ம இதை உணவில் சேர்த்துட்டு வந்தாலே போதும், ஸோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி தாளிக்கிறன்றதை பார்த்துடலாம். நான் வந்து அடுப்பற்ற வச்சு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், அதேமாரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் கடுகு உளுந்து போட்டிருக்கேன். நம்ம எப்படி பூண்டு குழம்பு வைக்கிறோமோ அதே மெத்தடு தான் இந்த சுண்டைக்காய் குழம்பும். அதே மாதிரி விதையெல்லாம் எடுத்துடாதீங்க, கசக்குன்னு நினைப்பீங்க. இது வந்து அவ்வளோவா கசப்பெலாம் இருக்காது. நம்ம இந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோவா கசப்பெலாம் இருக்கவே இருக்காது. நம்ம நல்லா வதக்கிட்டோம்னாலே போதும், இந்த கசப்பு தன்மை நம்மளுக்கு இருக்காது. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்புலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கல்யாண வீட்டில் வைப்பாங்க பாருங்கள், அந்த வத்த குழம்பு மாதிரியே தான் இருக்கும். இதோ இந்த பச்சை சுண்டை வத்தலும் வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நியூ ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சுண்டை வெத்தை, இந்த தக்காளி, இந்த வெங்காயம், இந்த சுண்டை வெத்தை எல்லாமே இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்குச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு வந்து ஹெவியாக வச்சிடாதீங்க, நார்மலாகவே வச்சுருங்க. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வத்திடுச்சு. அந்த எண்ணெய் அப்படியே லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டு மிளகா, அப்படி உங்கள் காரத்துக்கு எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவுக்கு, அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு இதில் ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கிறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த மிளகா அப்படி வாசனை, அந்த புளி தண்ணி வாசனை இதெல்லாம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கணும். ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க.
இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனா நல்லா குழம்பு நல்லா கொதிச்சா தான் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்ம பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு சாதத்தோட போட்டு சாப்பிட்டாலும் சரி நீங்க இல்ல தோசை இட்லிக்கானாலும் செமையா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு சைடிஸ் வத்தல் துவையல் எல்லாமே செம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க